ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம் கேன்டீன்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா, கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒரு அழகாக ஒரு கிச்சன் ஒன்று ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ளாட்டில். வாங்க, அந்த கிச்சனில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோம், ஃபிட்டிங்ஸ் எல்லாம் என்னென்ன போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. கிச்சன் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு வுட் கலர் ஃபுல்லாக பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட் லைட் வச்சு கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா வுட் கலர் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு. உங்களுக்கு உள்ளே எல்லாமே கடப்பாக்கல் போட்டிருக்காங்க, அதுக்கு வந்து டோர் போட்டு கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்துட்டு எல்லாமே ஷெல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, ஃபுல்லாகவே உங்களுக்கு லென்த்து ஃபுல்லாகவே வந்துட்டு ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் போட்டு கொடுத்துருக்கோம், அலுமினியம் ஃபினிஷில். அது ஃபினிஷிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், க்ளீனாக மேலேருந்து கீழே வரைக்கும். இந்தாண்ட பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் டோர் பிளாக் கலரு, உள்ளே வந்து லைட்டிங் கொடுத்துருக்கோம், அது உங்களுக்கு தெரியுது பாருங்க. கீழே பார்த்திங்கன்னா இது ரெண்டு விக்கர் பேஸ்கெட் போட்டு கொடுத்துருக்கோம், ஆனியன்ஸ் வச்சுக்கிறது. சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், அதுவும் உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் தான். லைட்டிங் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மேலே ஃபுல்லாகவே லாஃப்ட் ஸ்டோரேஜ் யூனிட்டு பண்ணியிருக்கோம், நாஃப் ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக யூ டைப்க்கும் உங்களுக்கு லாஃப்ட் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா அதே ஸ்டோரேஜ் யூனிட் தான். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் போர்ஷனு, சிலிண்டர் உள்ளே வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த சிலிண்டர் வந்து ஸ்மெல் போகக்கூடாதுன்னு தான் அங்கே ஃப்ளூவர்ஸும் கொடுத்துருக்கோம். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா டேண்டம் பாக்ஸு, பிளேட் வச்சுக்கிறது, பின்ன ஸ்பூன்ஸ் வச்சுக்கிறது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேண்டம் ஆயில் ப்ளோட் போட்டு கொடுத்துருக்கோம், அதுவும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான். எல்லாமே கைட்டிக்கெலாம் இது பண்ணிக்கலாம், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் அது. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனு, கீழே வந்து டஸ்ட்பின் எல்லாம் வச்சுக்கிறது, ஃபிட்டிங்ஸும் கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் யூனிட்டு கார்னரும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அக்வா கார்டுக்கும் பாக்ஸ் கொடுத்துருக்கோம், அந்தாண்ட வந்து ஸ்டோரேஜ் யூனிட்டு. கீழே வந்து ப்ரொஃபைல் லைட் போட்டு கொடுத்துருக்கோம், அதுவும் ஒரு அழகாக தெரியணுன்றதுக்காக. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்டாப் டோர் போட்டு கொடுத்துருக்கோம், ஸ்டோரேஜ் யூனிட்டு. கீழே மசாலா ரேக்கு, மேலே அதுவும் ப்ரொஃபைல் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் பிளாக் கலரில். அது மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்டு. அந்த சிம்னி பைப் போகிறதுக்காக அந்த பக்கம் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம், அதுவும் பார்த்தவங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே BWP 710 போட்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டுக்கு எதாவது இன்டீரியர் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே டைனிங் ஹால் வந்தீங்களா, அப்படியே ஒரு இது ஒரு வாஷ் பேஷன் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம், பவுல் டைப்பில் வச்சு அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுவும் ஸ்டோரேஜ் யூனிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஓப்பன் பாக்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம்.